அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுபஹானக லா இல்மனனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம். ரப்பி ஷஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜிட்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா வ தஃப்ஹீமா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் மாதம் முழுவதும், குறிப்பாக 30வது ஜூஸான அந்த அல் நபா என்று துவங்கக்கூடிய 78வது சூறாவிலிருந்து 114வது சூறா வரை உள்ள அத்தனை சூறாக்களிலிருந்தும் சில நல்ல பல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இதை சிறப்பாக்கி வைப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம்மா யதஸாஅலூன் அனில் நபஇன் அலீம் அல்லதீ ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன். கல்லா செய்யாலமூன் தும்ம கல்லா செய்யாலமூன். அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் எதை பற்றி வினவுகிறார்கள்? அந்த மகத்தான செய்தியை பற்றி தான். அந்த மகத்தான செய்தியை பற்றி அவர்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியல்ல, வெகு விரைவில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அதன் பின்னும் வெகு விரைவில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பது ஏறத்தாழ இந்த வசனங்களுடைய தர்ஜிமாவாக மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு கேள்வியை கொண்டு ஆரம்பிப்பது போல் தெரிகிறது. நான் அல்லாஹ் அங்கே கேள்வி கேட்கவில்லை, இப்படி நடக்குமா, கியாமத்து நாள் என்று ஒன்று உண்டா, அது வரவா போகிறது என்று நம்பிக்கை இல்லாமல் அதை ஒரு கேள்வியின் துணையிலே அன்று அந்த குப்பார்கள் கேட்டார்கள் அல்லவா. அதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு ரெட்டரிக்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் அவர்கள் எதை பற்றி வினவுகிறார்கள் என்று கேட்டு அதற்கான பதிலையும் அல்லாஹ் கூறுகிறான். இந்த மகத்தான செய்தியை பற்றி என்று, மகத்தான செய்தி என்ன? ஏறத்தாழ 90%க்கும் அதிகமான முஃபசீருங்கள் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த மகத்தான செய்தி கியாமத்து நாளை பற்றிய செய்தியாகும். அன்று கியாமத்து நாள் என்று ஒன்று வர இருக்கிறது, அன்று விசாரணை இருக்கிறது, மனிதர்கள் திருப்பி எழுப்பப்படுவார்கள், அவர்கள் செய்த காரியங்களுக்காக அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை அந்த குஃபார்கள் அதை நிராகரித்தார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை தர்க்கம் செய்தார்கள். அதே சமயம் 10% அல்லது அதற்கும் குறைவான சில முஃபஸ்ஸிர்களுடைய கருத்துப்படி அந்த மகத்தான செய்தி என்பது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை பற்றிய செய்தியாகும். அதை அவர்கள் நம்ப மறுத்து அது எப்படி அவரை இறைத்துதலாக இருக்க முடியும் என்றெல்லாம் தர்க்கித்துக் கொண்டிருந்தார்கள் என்றும் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். இதற்கான இரண்டுக்கும் வலுவான காரணங்கள் உண்டு. முதலாவதாக, அன்று வாழ்ந்த மக்கள், ஒருபுறம் குறைஷி குப்பார்கள், அவர்கள் மறுமையை பற்றி நம்பிக்கையே கொள்ளவில்லை. அவர்களுக்கு ஏற்கனவே இறை தூதர்கள் என்பது என்ற விஷயங்களில் எல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்களாகத்தான் இருந்தார்கள். அன்று அதரது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் அந்த கஃபத்துல்லாவை அவர்கள் கொண்டாடினார்களே தவிர, அதற்கு கண்ணியம் செலுத்தினார்களே தவிர, தூதர்கள் வர இருக்கிறார்கள் என்ற விஷயத்தில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவராக இல்லை. ஆகவே அவர்கள் மறுமையையும் தர்க்கித்து கொண்டு சந்தேகித்துக் கொண்டு தான் இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவே திருமறைய குர்ஆனுடைய 37 சூரா ஸாஃபாத்திலே கூறுகிறான், அவர்கள் கேட்பதாக, இதா மித்னா குன்னா துராபம் இவாமன் இன்னால மபஸூன், நம்ம ஆபா உணல் அவ்வளூன், நாம் மண்ணாகவும் எலும்பாகவும் ஆகிவிட்ட பின்னால் நாம் மீண்டும் உயர்ந்து எழுப்பப்படுவோமா, நாம் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்களுமா என்று அவர்கள் அங்கு தர்க்கம் செய்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே பதிலடி கொடுக்கிறான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நாம் ஆமாம் அந்தும் தாஹிரும், ஆமாம் நீங்கள் இழிவடைந்தவர்களாக எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அங்கே பதிலடி கொடுக்கிறான். பிந்திய காலங்களிலே ஒரு மனிதன் சீதனா அலிபின் அபு தாலிப் ரலியல்லாஹுன்ஹும் அவர்களிடம் தர்க்கம் செய்தான். அப்பொழுது தர்க்கம் செய்து, நாம் பிறந்தோம் வாழ்கிறோம் மரணித்து விடுவோம், அதற்கு பின்னால் ஒன்றும் கிடையாது என்று அவன் தர்க்கம் செய்யும் பொழுது சீதன் அலிபின் அபு தாலிப் ரலியல்லாஹு நீ அழகாக கூறினார்கள், என் நண்பனே, நீ சொல்வது ஒரு வாதத்திற்காக உண்மையாக இருக்குமேயானால் நாம் மரணித்து பின்னால் உனக்கும் நஷ்டம் கிடையாது எனக்கும் நஷ்டம் கிடையாது, ஆனால் நான் சொல்வது உண்மையாக இருந்து, அதுதான் உண்மை, ஆனால் அவனுக்கு ஏற்றார்போல் சொன்னார்கள், நான் சொல்வது உண்மையாக இருந்து நாளை மறுமையிலே நாம் மீண்டும் எழுப்பப்படுமையானால் நான் தப்பித்துக் கொள்வேன், நீ மாட்டிக்கொள்வாய் என்று சொன்னார்கள். அடுத்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்த்துக் கொள்ளலாம். வாஹிர தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
press the bell icon on the YouTube app and never miss another update.